தீபாவளி ரிலீஸா இன்னைக்கு திரைக்கு வருது சிவகார்த்திகேயனோட அமரன் படம். அதோட போட்டிக்கு ஜெயம் ரவியோட பிரதர் கவனின் பிளடி பெகரும் மற்ற படங்களும் லிஸ்ட்ல இருக்கு. எந்த படம் ரேஸ்ல முந்தும் யாருக்கு வரவேற்பு கிடைக்கும் அப்படிங்கற சினிமா செய்திகளை ஹோம் தியேட்டர் தொகுப்புல இப்ப பார்க்கலாம். கூடி படக்குழுவினர் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புகைப்படத்தை பகிர்ந்து வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கருப்பு நிற உடையணிந்து அனைவரும் போஸ் கொடுக்கும் அந்த புகைப்படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. முதற்கட்ட படப்பிடிப்பு ஐதராபாத்தில் நடந்து முடிந்தது. தற்போது இரண்டாம் கட்ட படப்பிடிப்பு சென்னையில் நடைபெற்று வருகிறது. தமிழ் மற்றும் மலையாள படங்களில் பல்வேறு முன்னணி நடிகைகளுக்கு பின்னணி குரல் கொடுக்கும் ரவீனா ரவி மலையாள இயக்குநர் தேவன் ஜெயக்குமாரை திருமணம் செய்து கொள்ளவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இருவரும் ஒன்றாக இருப்பதை போன்ற புகைப்படத்தை ரவீனா ரவி தனது சோசியல் மீடியா பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார். நயன்தாரா, காஜல் அகர்வால், எமி ஜாக்சன், ஸ்ரீதிவ்யா உள்ளிட்ட முக்கிய முன்னணி நடிகைகளுக்கு குரல் கொடுத்திருக்கும் ரவீனா லவ் டுடே, மாமன்னன் படங்களில் முக்கிய வேடங்களில் நடித்திருக்கிறார். இயக்குனர் விக்னேஷ் சிவன் நடிகை நயன்தாரா தம்பதியின் திருமண வீடியோ நவம்பர் 18ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸில் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நீண்ட நாட்களாக காதலித்து வந்த இருவரும் 2022ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர். சென்னை அருகே மகாபலிபுரத்தில் உள்ள தனியார் ரெசார்ட் ஒன்றில் நடைபெற்ற இவர்களது திருமண நிகழ்ச்சியில் ஷாருக் கான், ரஜினிகாந்த் உள்ளிட்ட பல திரைப்பிரபலங்களும் பங்கேற்றனர். நயன்தாரா பியாண்ட் த ஃபேரி டேல் என்ற தலைப்பில் 1.21 மணி நேரம் கொண்ட படமாக இது இருக்கும் என நெட்ஃபிளிக்ஸ் பக்கத்தில் அப்டேட் செய்யப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.